வணக்கம் தினதரன் இணையர்களே. இன்றைய தினதரன் தின நேரத்தில் பார்க்க இருப்பது இஸ்லாமிய நிகழ்ச்சியாக ரமலான் நோன்பு நிகழ்ச்சிகளை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் வந்து மிக முக்கியமான குறிப்புகள் வந்து நம்மளுடைய தலைமை இமாம் வந்து வழங்கி வருகிறார்கள். உண்மையிலே மிக சிறப்பு. நபிகள் நாயகமானாலும் சரி, அல்லாவினுடைய கருத்துக்கள் உள்ளே அதாவது மனம் உருகி ஒவ்வொருவரும் வேண்டுதலை நிறைவேறும் பட்சத்தில் வந்து அவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது, அதனுடைய சந்தோஷம் எவ்வாறு இருக்கிறது, அதாவது நபிகள் நாயகத்தை எவ்வாறெல்லாம் ஒவ்வொருவரும் மனமுருகி நேசித்தார்கள் என்றெல்லாம் பார்த்தோமானால் உண்மையிலே நமக்கே ஒரு நெகிழக்கூடிய விஷயமாகவே இருக்கும். இன்னும் பல்வேறு அதாவது நபிகள் நாயகத்தை யாரெல்லாம் எவ்வாறு அதாவது அளவுக்கு அதிகமாக நேசித்திருக்கிறார்கள் என்பதும் குறித்தும் நம்மளுடைய தலைமை இமாம் அவர்கள் வந்து கூற இருக்கிறார்கள். முன்னதாக நமது சுலைமான் அவர்கள் தலைமை இமாம் குறித்து குறிப்பு வழங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ரமலான் மாதத்திலே பதினொன்றாம் நாள் இஸ்லாமிய நிகழ்ச்சி நடைபெற்று கொள்கிறது. ஒவ்வொரு நாளும் முடிந்து இப்போ பதினொன்றாம் நாள் ஆரம்பித்துவிட்டு அதனுடைய சிறப்பை பற்றி தில்லரவழி சன்சன் கைலாசபுர ஜும்மா பள்ளிவாசி தலைமை இமாமாக பணியாற்றி வருகின்ற எம்எம் அப்துல் கலீம் ஆனிம் அவர்கள் சிறப்புரையாற்ற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, தினத்தரணி நேயர்களே, இன்றைய தினம் இஸ்லாத்துடைய சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். முதலாவது இனிய துவா. யா அல்லாஹ், உன் கிருபையில் நிறைவான நம்பிக்கையுடன் செயல்படுவோரில் எங்களையும் ஆக்கி அருள்வாயாக. உன்னிடத்தில் வெற்றி பெற்றவர்களில் உள்ளவர்களாகவும் எங்களை ஆக்கி அருள்வாயாக. தேடுவோருக்கு சேரிடமே உன் அரவணைப்பால் எங்களை உனக்கு நெருக்கமானோரில் ஒருவனாக இருக்கச் செய்வாயாக. ஆமீன். அருள்மறையாம் திருமறையில் வல்லா அல்லாஹ் இறைவன் குறிப்பிடுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே நீர் கூறும், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான். மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் 3:31, 3:31 வல்ல அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மாயின் அவ் கமாகால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். உங்களில் எவர் ஒருவர் தமது தந்தையை விடவும் தமது பிள்ளைகளை விடவும் எல்லா மனிதர்களை விடவும் என்னை நேசிக்காத வரையில் அவர் நிறைவான ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி முஸ்லீம் மிஷ்காத் 12. அன்பார்ந்த அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எத்தகைய அளவுக்கு எவ்வாறு நாம் நேசம் வைக்க வேண்டும், பாசம் வைக்க வேண்டும், அவர்களை எவ்வாறு நாம் பின்பற்ற வேண்டும், அந்த நபியின் மீது நாம் எந்த அளவுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்பதை ஒரு சம்பவத்தின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் தோழர்களெல்லாம் கூடியிருந்து பேசி கொண்டிருக்கையில் ஒரு பெண் தலைவிரி கோலத்துடனும் பரட்டை தலையுடனும் உடலெல்லாம் புழுதி படிந்த நிலையிலும் உடையெல்லாம் அழுக்கு அடைந்த நிலையில் நீண்ட நெடுதூரம் பிரயாணம் செய்து நடந்து வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையில் ஆஜராகி, அல்லாஹ்வின் ரசூலே, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என அழைத்து, தங்களுக்கு என்னுடைய கரத்தால் மிக அழகான முறையில் நெய்து எடுத்த ஒரு ஆடையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்து உடுத்தி கொள்ளுமாறு கொடுக்கின்றாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பல தோழர்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார்கள். இதை
அந்த சபையில் இருந்த ஒரு தோழர், இதை அந்த சபையில் இருந்த ஒரு தோழர் பார்த்து கொண்டே இருந்தார். மறுநாள் அதே உடையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுத்து கொண்டு அணிந்து கொண்டு வருகிறார்கள். அந்நேரத்தில் நேற்றைய தினம் அந்த பெண் ஆடையை கொடுக்கும்போது கவனித்து கொண்டிருந்த அந்த தோழர், அப்போது அந்த தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த ஆடையை தனக்கு தருமாறு கேட்கின்றார். இப்படி கேட்டது அருகிலிருந்த தோழர்களுக்கெல்லாம் இவர் மீது ஆத்திரம் அடைகின்றார்கள், ஆத்திரப்படுகின்றார்கள். அவரை பார்த்து, இவரென்ன இந்த முறையில் நபியிடம் நடந்து கொள்கிறாரே, நபி அவர்களுக்கோ எந்த ஒரு சரியான உடையும் இல்லாததை நினைத்து மற்ற தோழர்கள் இவரை தாக்கும் அளவுக்கு கோபமடைகிறார்கள். நபி அவர்கள் தோழர்களை சமாதானப்படுத்தி உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று தான் உடுத்தியிருந்த அந்த உடையை கலற்றி எடுத்துக்கொண்டு தான் வேறு ஒரு உடையை மாற்று உடையை அணிந்து கொண்டு அந்த மனிதரிடம் கொடுக்கின்றார்கள். அவர் அதை வாங்கி கொண்டு வரும் வழியில் பல நபி தோழர்கள் அந்த மனிதரிடத்தில், தாங்கள் அந்த ஆடையை வாங்குவதற்கு காரணம் என்ன என்று கேட்டபோது, அப்பொழுது அவர் கூறினார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அந்த ஆடையை வாங்கியது அதை உடுத்தி அழகு பார்ப்பதற்கு அல்ல, மாறாக அந்த உடையை என்னுடைய பெட்டியில் வைத்து பூட்டி விடுவேன். அந்த உடையை நான் மரணித்த பின் எனக்கு கபன் துணியாக வர வேண்டும் என்ற உயர்வான எண்ணத்தோடு அவர்களிடமிருந்து அதை வாங்கினேன். ஏனென்றால் அது முபாரக்கான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரகாசமான உடலில் பட்ட ஆடையாக இருந்த காரணத்தினால்தான் அவ்வாறு வாங்கினேன் என்று பதில் கூறினார். இதை கேட்ட மற்ற தோழர்களெல்லாம் அவரை பாராட்டினார்கள். இது நபியின் மீது அவருக்கு இருந்த பாசத்தை எடுத்து காட்டுகின்றது, வெளிப்படுத்துகின்றது. இதேபோல் நாமும் நபியை நேசிக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்களை விடவும் நம் உயிரை விடவும் பெருமானாரை நேசிக்க வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. அப்போது தான் இரு உலகிலும் வெற்றி பெற முடியும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த அளவுக்கு நபியின் மீது பாசம் வைக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறைகளையும் பின்பற்றி வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.